ஹாய் வணக்கம் வணக்கம் ஓகே சூப்பர். ஸோ நம்ம இப்போ இங்கே இருக்கிறது வந்து பாரமெட்டா லேக் அட் சிட்னியில் இருக்கக்கூடிய பாரமெட்டா லேக்ல இருக்கும். எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சிட்னியில் வந்து சிட்னி தமிழ் மன்றம் நடத்தக்கூடிய தில்லானா செவன் அப்படின்ற ஈவெண்ட் நாளைக்கு ஈவினிங் நடக்க போகுது, கரெக்டாக? ஸோ அந்த ஈவெண்ட்டில் கலந்துக்காக ஸ்மைல் சிட்டி டீமை ரெப்ரசென்ட் பண்ணி நான் ஆர்ஜே விக்னேஷ், நான் சுற்றி அரவிந்த், எஸ் மூணு பேரும் வந்துருக்கிறோம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு சத்தியமா தெரியல. இன்னைக்கு நைட்டு முடிவு பண்ணிடுவோம் என்ன பண்ண போறோம் சொல்லி, கான்செப்ட் முடிவு பண்ணிடுவோம். இல்லைனாலும் நாளைக்கு மத்தியானம் சாப்பிட்றதுக்குள்ள நம்ம பேசி ஒரு முடிவுக்கு. நம்ம கூகுள் வீட்டில இருந்து அவங்க லொகேஷன் போக ஹாஃப் அன் அவர் டைம் இருக்கும். ஆமா, அது பெஸ்ட். என்ன கேட்டா அந்த டைம்ல முடிவு, என்னைய கேட்டா ஈவினிங் நம்ம அந்த சொல்றேன் கேளுங்க, பேசாம கார்லயே முடிவு பண்ணிக்குவோம் சரியா? அஞ்சு கிளம்பும் இல்ல, அது ஒரு 20 நிமிஷம் ஆகும், அப்புறம் நம்ம பேசிக்கலாம். இல்ல நான் என்னங்கறேன், நேரா நம்ம அங்க போயிடுவோம், ஷோக்கு போயிட்டு பேக் ஸ்டேஜ்ல நிப்போம்ல. நம்மள இன்ட்ரோ듀ஸ் பண்றதுக்கு 15 நிமிஷம் முன்னாடி என்ன இவ்வளவு டென்ஷனோட புரோகிராம்லாம் முடிச்சு ரிலாக்ஸா பேசுவோம். அம்மா இப்ப பண்ணுவோம் அப்ப பண்ணுவோம் அவசரம் இப்படி தான் போக போகுது. ஏன்னா ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வரல. ஆனா இந்த பையன் மட்டும் தயாரா வந்திருக்கான். ஆதி காலத்துல ஆஸ்திரேலியால பாத்தீங்கன்னா அப்படின்றான். ஓகே தான் வந்துட்டான் புக் வச்சிருக்கான்டா ஹேண்ட் லக்கேஜ்ல. பின்னாடி இருக்கவங்க தெரியலப்பா. ஓகே சட்னி தான் டே உங்களுக்கு எல்லாம் சென்னையே ஓவர், இதுல சிட்னியா? சரியா சொன்னீங்க. அவர் வந்து கோகுல், சிட்னி தமிழ் மன்றத்து நண்பர். அவர் தான் காலையில வந்து ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ணதுல இருந்து எங்களை தூங்க வச்சு குளிப்பாட்டி விட்டு சோறு போட்டு அவர் வீட்டுல தங்க வச்சு. திஸ் இஸ் ஆர்ஜே பரத். ஆமா எஸ் ஆர்ஜே பரத் ஃப்ரம் ஏடிபிசி. எவ்வளவு கோவம் வருது பாருங்க நேயர்களுக்கு. நம்ம ஊர் விட்டு ஊர் வந்தா ஆங்கிரி ஸ்மைலா போட்டு தள்ளுறாங்க. நோ நோ ஆங்கிரி, ஒன்லி லவ். ஓகே, வீடியோ போடுறது ஐடியாவே இல்லையா? வீடியோ போட்டுட்டு தான் இருக்க தலையா. இந்த மாசம் வந்து சில பல கமிட்மெண்ட்ஸ் காரணமாக கம்மி ஆயிடுச்சு, இல்ல அடுத்து போடுறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஸ்மைல் அண்ட் பிளாக் ஷீப்ல கூட நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ பிளாக் ஷீப்ல தொடர்ந்து பாருங்க, இன்னைக்கு கூட ஒரு வீடியோ வந்துட்டு இருக்கு பிளாக் ஷீப்ல. அண்ட் ரொம்ப முக்கியமா ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணிருக்கோம். அது யாரு, அவரோட ப்ரோமோ என்ன அப்படின்றத இன்னைக்கு பாருங்க. அந்த வீடியோ வந்து ஒரு 2-3 நாள்ல வரும் அப்படிதான். அப்புறம் வந்து அவர் ஆர்ஜே பரத் பற்றி சொல்லிகிட்டு இருந்தோம். ஹீஸ் ஆர்ஜே அண்ட் இன்னைக்கு வந்து தக்காளி தொக்கு பருப்பு பாசி பருப்பு அப்புறம் சிக்கன் இதெல்லாம் வந்து தயிர் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ வந்து நாங்கள் அப்படியே அந்த லேக் பக்கம் உட்காந்துருக்கோம். இங்கே வந்து ஆஸ்திரேலியன் டைம் படி ஒரு 5 மணி இருக்கும் கேட்ட அப்புறம் 4:50. ஸோ 4:50 இங்கே வந்து அப்படியே அந்த லேக்கை பார்த்துட்டு அப்படியே சுற்றி உட்காந்துருக்கோம். உங்களுக்கு மட்டும் எப்படியா இதெல்லாம் நடக்குது? எப்ப நடக்குது அதை யோசிச்சு பாருங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது, அதனால எப்படியா நடக்குதுங்கிறத விட நடந்துருச்சேன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோம். சேட்டை கார்த்தி எங்கயா ஸ்மைல் சேட்டை விட்டு போயிட்டாரா? இல்ல சத்தியமா கிடையாது, அவர் இருக்காரு. அவருக்கு வந்து விசா கிடைக்கல. அப்படியே விசா கிடைச்சாலும் அவர் தீவிரவாதின்னு சொல்லி அனுப்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, பாஸ்போர்ட்டும் இல்ல கிட்ட, ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டுல சரியான அட்ரஸ் இல்ல. ஒரு மாசம் ஊற வச்சு அடிச்சா சரியா? நாளைக்கு தானே ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் பாத்துக்குவோம். போடா கருப்பு, நீ தின்னாத பருப்பு. நேரா நீங்க கலக்க போகுது யார் செட்டுக்கு போங்க. இப்ப அடுத்த சீசன் கால் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா செலக்ட் ஆயிருவீங்க. இந்த ஒரு ஜோக் சொல்லுங்க, நேரடியா செலக்ட் ஆயிருவீங்க. மீசைய முறுக்கு சக்சஸ் மீட்டா? கம்மாக்கரையில உட்காந்து போச்சு இந்த வீடியோ. இப்ப அவசியம் தானா? எவ்வளவு வேலை இருக்கு சென்னையில சார்? இப்ப நாங்க இந்த வீடியோ போடலமா? நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அவருக்கு வேற வேலை இல்லையா சார்? நீங்க ஏன் இந்த வீடியோ பார்த்து டைம் ஸ்பென்ட் பண்றீங்க? நீங்க போய் வேலையை பாக்கலாம். பாடி சிங்கப்பூர் பிளைட் மாதிரி நீங்க வர பிளைட்டும் கடல்ல தத்தளிக்க போது அடப்ப விட. அது மலேசியா ஆனா சாப்பிட விடுறதுலயும் நியாயம் வேணாமா? சவுத் ஆப்பிரிக்காக்கு வா விக்னேஷ்க்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்ல. அப்படியா? எந்த ஊர்ல? சவுத் ஆப்பிரிக்கால நான் போயிருக்கேன். சவுத் ஆப்பிரிக்கா விசா தேவை தானே? அப்படியே தேவையில்லைங்க. முதல்ல உனக்கு ஊசி போன அப்பதான் நல்லா ப்ரோக்ராம் பண்ணுங்க. அதுக்குதான் ட்ரை பண்றோம். தம்பி டியூட் விக்கியே கெடுத்துடாதீங்க. யாரு
யார் நாங்க அவரை சார் நீங்க பாத்தீங்க நாங்க அவரை கெடுக்கிறத செக்யூரிட்டி ஆபீசர் இன்னைக்கு காலையிலயே சொல்லக்கூடாது. இன்னைக்கு நைட் ஒரு வீடியோ லைவ் பண்ண ட்ரை பண்றோம், அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க டியூட்டிக்கு யாரு யார் யாரை கெடுக்கிறாங்க. கரம்பு மேல வாங்கிட்டு இருக்கீங்க மாதிரி. ஆமா, எப்ப லண்டன் வரீங்க? நாளைக்கு நைட் ஃப்ளைட். மிஸ்டர் சாஹித், நீங்க எப்ப கூப்பிட்டாலும் வரோம். விக்கின்னு பேரை வச்சவனெல்லாம் டார்ச்சர் ஆஃப் இந்தியான்னு சொல்ல வரீங்க வைக்கிறீங்களே ஏன்? சுரேந்தர்னு பேர் வச்சவங்கலாம் நல்லவங்க, நல்லவங்களா? என்ன டியூட் ஃபேஸ்ல ஒரு மாற்றம், ஆஸ்திரேலியா ஃபிகரை கரெக்ட் பண்ணவோ? நோ, கங்காரு அவரை லவ் பண்ணா. ஆமா, அவர் கட்டிங் பண்றப்ப கூட ஆஸ்திரேலியன் கட்டிங் வேணும் அப்படின்னு சொல்லிதான் பண்ணிருக்காரு. அப்படியே ரிக்கி பாண்டிங்க தான் வந்தான் அவரு. ஓகே, இங்க கிழிச்சது பத்தாதுன்னு இவங்க சிட்னிக்கு வேற போயிருக்கானுங்க மானம் கெட்ட. அவ்வளோ வைத்தறிச்ச உள்ள இருந்து பேசாம இருக்கேன். ஓகே விக்னேஷ், நீங்க செத்துட்டா ஸ்மைல் செட்டு என்ன? அந்த இவன் இருக்காங்க, அதானே அதானே அவனு எப்படா காத்துக்கிட்டு இருக்கான், கூலிப்படையெல்லாம் இருக்கான். ஓகே, தமிழ் மானத்தை காப்பாத்துங்க. இப்போ வச்சு நல்ல கான்செப்ட், இப்போ வச்சு நல்ல கான்செப்ட், வாய்ப்பே இல்லை. இதுக்கு முன்னாடி டிவியில ட்ரை பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்டர்நெட்ல ட்ரை பண்ணாங்க, சினிமாவில கூட கூப்பிட்டு ட்ரை பண்ணாங்க. அது அங்கெல்லாம் வராத கான்செப்ட் சிட்னி வந்தோன்னு வந்துருமா? ஒரு மாதிரி பண்ண டவுட் ஆகும். 5 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்க முடியல, இதுல ஆஸ்திரேலியா டூர் உங்களோட ஜூனியர்லாம் 6 lakh. யாரு? மெட்ராஸ் சென்ட்ரல் தான் நம்ம ஜூனியரும். அவங்களே மென்ஷன் பண்றாங்க, அவங்கள தான் சொல்றாங்க. வாழக்கூடிய தமிழர்கள் யாரா இருந்தாலும் டிக்கெட்ஸ் நீங்க எதுல புக் பண்ணலாம்? நீங்க கால் பண்ணி கோகுல்ன்றவருக்கு நான் கால் பண்ணி நீங்க வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். எஸ், ஒரு நல்ல மொபைல் வாங்குங்கப்பா, கிளியராகவே இல்லை. ஆக்சுவலாக மொபைல் பிரச்சனை, ரேட்டாக தானே பிரச்சனை. ஆஸ்திரேலியா நெட்வொர்க் இப்படிதானே இருக்குது. நம்ம இங்க போயிட்டு வந்தோம்னா அமெரிக்கா அப்படி கிடையாது, ஆஸ்திரேலியா வந்து அந்த ப்ராப்ளம் இருக்கு. அமெரிக்கா எப்படி இருந்தது கேளுங்களே. இல்ல, ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணிடாதீங்க. ஆஸ்திரேலியா நல்ல ஊர், சிறந்த ஊர், மிகச்சிறந்த ஊர். ஒரு நல்ல மொபைல் ஓகே அதான் பிடிச்சாச்சு. டியூட் விக்கி, தாடி எங்க? சிட்னி போயிட்டாச்சும் காமெடி பண்ணுவீங்களா? வாய்ப்பே இல்லை, ரொம்ப கஷ்டம். நாங்கள் என்ன காமெடி பண்ணுறவங்கன்னு நினச்சிட்டிங்களா நீங்கள்? ஓகே, ஆஸ்திரேலியாவில் ஸ்வெட்டர் போட்டு சுற்றுறாங்க. வாங்க சார், நீங்கள் வாங்க, நீங்கள் கிளம்பி வாங்க. மிஸ்டர் காளீஸ்வரன் வாங்க. குளிர் கிழிக்குது சார். ஹலோ, பீப் ஷோ எப்போ? பீப் ஷோ வரும், விரைவில் வரும். இன்னைக்கு வந்து பிளாக் ஷீப்பில் நாட்டி நைட்ஸ் வித் ஆர்ஜே விக்னேஷன் ஒரு புது ஷோ. அந்த புது ஷோவோட ப்ரொமோ உங்களுக்கு பார்ப்பீங்க. அண்ட் இந்த வாரத்தில் அந்த ஷோவினுடைய மிச்ச செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ மறக்காமல் பாருங்கள். ஸ்மைல் ஓட்ஸ் ஐயாஸ் ஒன்றும் அப்டேட் பண்ண மாட்டுறாரு. இல்லை, நீங்கள் அதாவது பர்சனல் மெசேஜில் கேட்க வேண்டியதை இங்கேருந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஓவியா பற்றி உங்கள் கருத்து? ஓவியா பற்றி நான் என்ன சொல்றது, நீங்கள் சொல்லுங்கள். டியூட்டிக்கு ஓவியா இல்லைண்ணே?
வேணாம். சரி ஓகே, ஸோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். லைவை ஓவியா பத்தி எல்லாம் கருத்து கேட்டீங்க. நாளைக்கு வந்து சிட்னில அந்த லைவ் ஈவென்ட் தில்லானா செவன்ல வந்து நாங்கள் கலந்துக்கிறோம். ஸோ எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியன் தமிழர் இதை பார்த்துட்டு இருந்தாலும் இல்ல நீங்க யாராவது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா அவங்களை டேக் பண்ணி விடுங்க. ஸோ அந்த ஈவெண்ட்ல நேரில் வந்து சந்திக்கலாம். வேற யார் யாரெல்லாம் இங்க இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களை ஸ்மை சிட்டி சப்ஸ்கிரைபர்ல சந்திக்க முடியுமோ அத்தனை பேரையும் அந்த இடத்துல சந்திக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ இன்னும் ரெண்டு மூணு நாட்கள் இங்க ரெண்டு நாள் இன்னும் இரண்டு நாட்கள் இங்க இன்னைக்கு இல்லாம இரண்டு நாட்கள் இங்கதான் இருக்க போறோம். ஸோ மறுபடியும் சென்னை வந்துட்டு சந்திப்போம். இங்க முடிஞ்சா நாளைக்கு ஈவெண்ட் இடத்துல இருந்து லைவ் அடிப்போம். அண்ட் பேக் கேமரா போட்டு இந்த லேக் ஒரு தடவை காட்டிடணுமா? யாருமே இல்லாத லேக் ஒரு தடவை காமிச்சிடணும். ஸோ திஸ் இஸ் த சீனரி. நாங்க இங்கதான் உட்காந்துருக்கோம். ஆமா, ஃபாரின்றதுக்கு ஒரே ஒரு கப்பல் உட்காந்துருக்காங்க. நல்ல வேலை, சந்தோஷம். எங்க அங்க பாருங்க, ஃபாரின் ஃபாரினை சார்ந்தவங்க உட்காந்துருக்காங்க. அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது ஆஸ்திரேலியா தான். பேர் கிரில்ஸ் மாதிரி பண்ண சொல்றாங்கன்னு பேர் கிரில்ஸ் மாதிரி ஏதாவது பண்ண சொல்றாங்க. நான் பேர் கிரில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவத்தில் வேலை செய்திருக்கிறேன். இப்பொழுதுதான் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் அமைந்திருக்கும் பாரமட்டா லேக்குக்கு வந்திருக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இந்த லேக்ல அதிகமா தண்ணி இருக்கிறத என்னால உணர முடியுது. முன்னாடிய கங்காரு இங்க வந்து மாறி கோகுலா இருக்கிறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். அதோட பயிற்சியாளர் பரத் இங்க இருக்காரு. சண்டை போடுறத என்னால உணர முடியுது. இன்னும் 4 மணி நேரத்துக்குள் எங்கள் வீட்டிற்கு நாங்கள் சென்றாக வேண்டும். ஓகே, சோ பேர் கிரில்ஸும் பேசியாச்சு. இப்ப நான் கிளம்பிட்டு நேரம் வந்தாச்சு. கான்செப்டும் முடிஞ்சிருச்சு. ஓவியா போய் பேர் கிரில்ஸ் சொன்னாச்சு. ஆமா, இதே நாளைக்கு பண்ணிடலாமே. இதே நாளைக்கு பண்ணிடலாமே. ஓகே, டன். ஸோ மறுபடியும் வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு நல்ல பகுதியிலிருந்து மீண்டும் உங்களை வந்து சிட்னியிலிருந்து சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். டட்டா பபாய் ஃப்ரம் டீம் ஸ்மை சேட்டை அண்ட் தமிழ் சிட்னி தமிழ் மன்றம். ஓகே, பை 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 பை.